ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் மலாய் கபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாஃப் கேஜ் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை எடுத்திருக்கேன் மின்ட்டு சட்னிக்கு. தயிர், கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர், பெப்பர் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை சீடு எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி, தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இந்த டூத் பிக்கை வந்துட்டு நான் ஓவர் நைட் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சிக்கனை நல்லா தண்ணியை பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சீடு எடுத்த லெமனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்து நம்ம நல்லா பிழிஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. பெப்பர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு. கார்ன்ஃப்ளோர் பொடி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம், ஒரு பைண்டிங் ஏஜென்ட் இது. இப்போது சிக்கன் மசாலா பொடியும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம். ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் செஞ்சு ஏலக்காய் பொடியெல்லாம் நம்ம நுணுக்கும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, இந்த ஜீரகத்தை நீங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம லேட்டராக இதில் சேர்த்துக்கலாம். சட்னி, மின்ட்டு சட்னி அரைக்கும் போது அதை சேர்த்துப்போம். இப்போது நம்ம தயிர், ஹோம்மேடு தயிர் இது, வீட்டிலையே நம்ம செஞ்ச கெட்டி தயிர். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் ஒரு 1 hour வந்து நம்ம வச்சுருவோம். இதை இப்படி நல்லா பண்ணி மேரினேட் பண்ணும் போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 hour பேக் நம்ம எடுக்கலாம். இந்த டைமில் நம்ம மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் எடுத்திருக்கேன், நான் 1 cup எடுத்திருக்கேன். இந்த கபாபுக்கு வந்து இந்த சட்னி வந்துட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கெட்டி தயிர் பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு. பச்சை மிளகாய் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நம்ம வீட்டு தோட்டத்தோட பச்சை மிளகாய், உப்பு காரம் கம்மியாக தான் இருக்கும், உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஜீரகத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி விடாதீங்க. பாருங்கள், நம்மளுடைய மின்ட் சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த கபாபுக்கு வந்து இதை தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை சிக்கன் டிக்கா, கபாப் எல்லாத்துக்குமே இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 1 hour மேலே ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால இது ஃப்ரீஸ் ஆகிடுன்னு பயப்பட வேண்டாம், நல்லா செட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஃப்ரீஸ் ஆகிருக்காது, நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா செட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம இதை மாதிரி நம்ம பண்ணும் போது, மேரினேட் பண்ணி வைக்கும் போது நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் சிக்கனு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொறிக்க போகிறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டூத் பிக்கை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணியில், அதை வந்து எடுத்து இப்படி சிக்கனை இதில் இன்சர்ட் பண்ணிடணும். குத்தி குத்தி வச்சுக்கலாம் நம்ம. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சின்ன பசங்களுக்கு அழகாக சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது நான் இன்றைக்கி பேனில் செஞ்சு காட்டுறேன், இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அவனில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக ஆயில் விட்டுருக்கேன் பாருங்கள், பேனே தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்து சிக்கன் 65 மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறதில்ல. இப்படி எல்லாத்தையுமே செட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லோ ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அடுப்பு வந்துட்டு ஆஃப் ஸ்டேஜில் தான் வச்சுருக்கோம், ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுருக்கோம். நிறைய ஆயில் இல்லாதனால நம்ம கம்மியாக விட்டு இது பண்ணியிருக்கோம். தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அடி பிடிக்கிறது, அதாவது கருகிறதுக்கு பார்க்கும், நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இது கருகினாலுமே ரொம்ப கருகி தீஞ்சு போகிற மாதிரி இல்லை, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் மலாய் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் மலாய் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லிவிடுவோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், இதுக்கு நம்ம பண்ணோம்ல சட்னி, அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குட்டீஸ் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, சாப்பிடுங்க, டேஸ்ட் பாருங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.